ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மீதமான ஒயர்களை வச்சு இந்த ஃப்ளவர் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, 1.5 அடியில் 5 ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 5 ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து ஃபஸ்ட் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். அடுத்து 2வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பங்கு இப்போ 2 ஒயர் வச்சு 1 நாட் போட்டிருக்கோம். அடுத்து 3வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நம்ம போட்டிருக்க நாட்டில் 4 ஒயர் இருக்கும், அதில் ஏதாவது 1 ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்க இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 3 ஒயர் இருக்கும். அதில் கீழே வர இந்த ஒயரில் 4வது ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ 4வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுடுங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ போட்டிருக்க நாட்லேயும் நம்மளுக்கு 3 ஒயர் இருக்கும். அதில் கீழே இருக்க இந்த ஒயரில் 5வது ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 5வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுடுங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 ஒயரையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து 1 நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ மொத்தம் நாட் போட்டு முடிச்சிட்டோம். நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட் வந்திருக்கும். பாருங்கள், 5 நாட் வந்திருக்கு. இப்போ இதை சுற்றி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த நாட்லேருந்து 1 ஒயர், இந்த நாட்லேருந்து 1 ஒயர், இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுருங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுருங்க. பாருங்க, இப்போ சுற்றி இருந்த ஒயரெல்லாம் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 5 நாட் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒயரெல்லாம் வந்து கிராஸாக வரும். பாருங்கள், 5 இடத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு ஒயர் வந்து கிராஸில் வரும். இப்போ கிராஸாக வர இந்த ஒயரில் நம்ம ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 1 அடியில் 5 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் நம்ம 1வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பாருங்கள், இந்த கிராஸாக வருது. பாருங்கள், கிராஸாக வர அந்த 2 ஒயர்லேயும் இந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ நான் 1வது ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன். அடுத்து 2வது ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். பாங்க, இப்போ கிராஸாக வந்த ஒயரில் 1 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 2வது கிராஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2வது ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து 2வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த 2 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் 1வது ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து 2வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து மூணாவது கிராஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ மூணாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நாலாவது கிராஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ நாலாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அஞ்சாவது கிராஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ அஞ்சாவது ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அஞ்சு ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயர் பார்த்திங்கன்னா அஞ்சு இடத்துல கிராஸாக வரும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஸாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி தான் அஞ்சு இடத்துலையும் வந்து நம்மளுக்கு கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர இந்த ஒயரெல்லாம் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்க ஒயர் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது கிராஸாக ஒயர் வந்தால் அஞ்சு இடத்துலையும் வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட் போட்டு முடித்தாச்சு. இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பு பகுதி போட போகிறோம். இப்போ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடியில் 3 க்ரீன் கலர் ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நம்ம நெல்லிக்காய் முடித்து போட போகிறோம். இப்போ இந்த 3 ஒயரையும் நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன்.
மடிச்சுட்டு இப்போ இந்த மூணு ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். பங்க இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பூவோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளுக்கு அஞ்சு நாட் வந்து வந்திருக்கு இல்லையா ரவுண்டாக, அதுக்கு மேலே ட்ரையாங்கிள் டிசைனில் அஞ்சு இடத்துல கேப் இருக்கும். பாருங்கள், இந்த அஞ்சு நாட்டுக்கும் மேலே ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு அஞ்சு இடத்துல கேப் இருக்குது. இப்போ இந்த அஞ்சு இடத்துலையும் இந்த ஒயரை நம்ம சொருகி விட போகிறோம். இப்போ இதில் இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் இருக்கும், ஆனால் நம்ம சொருக வேண்டியது ஆறு ஒயர். அதனால் லாஸ்ட்டாக சொருகிறதுல வந்து ரெண்டு ஒயராக வந்து சொருகி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு கேப்பில் சொருகி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்து ரெண்டாவது ஒயர் சொருகிக்கலாம். இப்போ மூணாவது ஒயர் எடுத்து சொருகிக்கிறேன். அடுத்து நாலாவது ஒயர் எடுத்து சொருகிக்கலாம். இப்போ நாலு ஒயர் சொருகிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு ஒயரையும் சேர்த்து அஞ்சாவது கேப்பில் சொருகி விட்டுருங்க. சொருகி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடியில் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட போகிறோம். இப்போங்க நான் செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மீதமாக இருக்கிற ஒயர்களை வச்சு உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சுக்குங்க. இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.